வணக்கம். நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போட நாங்கள் காத்துட்ருக்கோம். இந்த வீடியோட எண்டில் ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், அதுக்குண்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு டாப்பிக்குள்ளே போகலாம். கம்பேரிசன் பிட்வீன் இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டர் அண்ட் ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டர், அதாவது இபி பழைய மீட்டருக்கும் புது மீட்டருக்கும் என்ன வித்தியாசன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீட்டர் அப்படின்னும் போது அதோட அக்யூரசி கிளாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டரோட அக்யூரசி கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.0, அதாவது 2% சொல்லுவாங்க. ஒரு 100 யூனிட் ஓடுதுன்னா இப்போ எரர் வந்து 2% அப்படின்னும் போது 102 யூனிட்டாக காட்டலாம், அப்படி இல்லைன்னா 98 யூனிட்டாக காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதே ஸ்டாட்டிக் டைப் பார்த்தீங்கன்னா 0.5% எரர் இருக்குன்னுவாங்க. இப்போ 100 யூனிட் அதே ஸ்டாட்டிக் மீட்டரில் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5% கம்மியாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம். அதாவது 99.5 இருக்கலாம், இல்லை 100.5 இருக்கலாம். இப்போ நம்பர் 2 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டரில் என்ன மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தா வெறும் கிலோ வாட் அவர், அதாவது யூனிட்டை மட்டும்தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதே ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டரில் என்ன மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளால் கிலோ வாட் அவர், அதாவது யூனிட்டை மெஷர் பண்ண முடியும், வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும், கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும், பவர் ஃபேக்டரி மெஷர் பண்ணலாம், ஃப்ரீக்குவன்சி மெஷர் பண்ணலாம், கிலோ வாட் அதாவது ட்ரூ பவரையும் மெஷர் பண்ணலாம், கேவிஏ அப்பரண்ட் பவரையும் மெஷர் பண்ணலாம், கேவிஏஆர் ரியாக்டிவ் பவரையும் மெஷர் பண்ணலாம், டேட்டும் காட்டும், டைமும் நமக்கு அதில் தெரியும். நம்பர் 3, இதில் வந்து டேம்பரிங் இஸ் பாசிபிள், அதாவது டேம்பரிங்னால் வந்து பைபாஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதே ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ டேம்பரிங் அதில் பாசிபிளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதுலேயும் பாசிபிள் இருக்குது, அதுலேயும் பண்ண முடியும். ஆனால் அதில் நீங்கள் டேம்பரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், டேம்பரிங் கேன் பி டிடெக்டட், அதாவது நீங்கள் டேம்பர் பைபாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மீட்டர் வந்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து அந்த மீட்டர்லேயே காட்டிடும். அதனால் வந்து இதில் டேம்பரிங் பண்ணியிருந்தால் கூட ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பழைய டைப், அதாவது இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டரில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நாட் பாசிபிள். இப்போ ஒரு இடத்துல இருக்கோன்னா மீட்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் நம்மளால் ரீடிங்கை பார்க்க முடியும், ஒரு தூரமாக ஒரு இடத்துல இருந்து அந்த ரீடிங்கை பார்க்க முடியாது. இப்போ இதே ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டர் அப்படின்னும்போது அதில் வந்து கம்யூனிகேஷன் வந்து இப்போ பண்ண முடியும். கம்யூனிகேஷன் இப்போ வந்து ஸ்டாட்டிக்கில் நிறைய மாடல் இருக்குது, கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய மாடல் பார்த்திங்கன்னா ஜிக்பி டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது. அந்த ஜிக்பி டெக்னாலஜி வச்சு கூட நம்ம அதாவது மீட்டர் கிட்டே போகாமல் ஒரு 15 மீட்டர் தூரத்துலேருந்து கூட நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிக்க முடியும் யூனிட்ஸை. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5, ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் ஹை 200 மில்லி ஆம்ப்ஸ், அதாவது 200 மில்லி ஆம்ப்ஸ் இது வழியாக போனால் மட்டும்தான் இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டர் மெஷர் பண்ணவே ஆரம்பிக்கும். 200 மில்லி ஆம்ப்ஸ்னால் கிட்டத்தட்ட 46 வாட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டர் ஒர்க் ஆகவே ஆரம்பிக்கும். இப்போ இதே ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டர் பார்த்தீங்கன்னா 20 மில்லி ஆம்ப்ஸ் இது வழியாக போனாலே உங்களுக்கு மெஷர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நமக்கு பழைய மீட்டர் எடுத்துகிட்டு புது மீட்டர் வந்தவுடனே யூனிட்ஸு அதிகமாக ஓடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன காரணம்னா சார்ஜர்ஸு, இண்டிகேட்டர்ஸு, 0 வாட்ஸ் பல்ப்ஸு, அதாவது 15 வாட்ஸ் பல்ப்பு கூட இந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டரில் மெஷர் ஆகும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் டியூ டு மூவிங் பார்ட்ஸ், அதாவது மெக்கானிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட்ஸ், இதில் எங்கே மூவிங் பாயிண்ட்ஸ் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுதுல அதுதான் மூவிங் பார்ட்ஸ், அதில் ஏதாவது மெக்கானிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதே நீங்கள் ஸ்டாட்டிக்கில் வந்தீங்கன்னா நோ மெக்கானிக்கல் ப்ராப்ளம் பிகாஸ் நோ மூவிங் பார்ட்ஸ், அதாவது இதில் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க பாயிண்ட் நம்பர் 6ல். அடுத்தது பாயிண்ட் நம்பர் செவனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டர்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு பவரை எடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்ப்பா இதுதான் எனர்ஜியை மெஷர் பண்ணுது, யூனிட்டை மெஷர் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதுவே பவரை எடுக்குது அப்படின்றீங்க, என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னா, இது மெஷர் பண்ணதில் அதுக்கு சம் பவர் எடுத்துக்கல, அந்த பவரை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே ஸ்டாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டரில் இருக்கக்கூடிய பவரை விட இதில் வந்து குறைவாக தான் எடுக்குது. என்ன காரணம்னா இது ஒர்க் ஆகுறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்னால ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால இதில் பவர் லாஸு கம்மியாக இருக்குது.
இப்போ ஒரு மீட்டரில் பவர் லாஸ் கம்மியாக இருக்குது, ஓவராலாக ஒரு 100 மீட்டர் 1000 மீட்டரும் போது ஓவராலாக நமக்கு பவர் லாஸும் இதில் ரொம்ப குறைவு. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 8. பாயிண்ட் நம்பர் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டருடைய காஸ்ட் வந்து ரொம்ப லோ. என்ன காரணம்? இதில் வெறும் நம்ம யூனிட்டை மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். யூனிட் அப்படின்னா கிலோ வாட் அவர் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். இப்போ ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டரோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டருடைய காஸ்ட் வந்து ஹை. அதாவது இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக் எனர்ஜி மீட்டர் காஸ்ட் வந்து அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம யூனிட்டை மெஷர் பண்ண முடியுது. இதில் டேம்பரிங் பண்ணால் கூட அதில் ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. கம்யூனிகேஷன்ஸும் பண்ண முடியுது. அதனால் இதில் இதோடைய காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்தது கொஸ்டின் செஷனுக்கு போகிறோம். ஒரு சின்ன கொஸ்டின், என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இஸ் எ டேஷ் கலர், அதாவது தண்ணி வந்து என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். இதோடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். மனிதனாக இருப்போம், மனிதத்தை காப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.